அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம அசானி புயலை பற்றி தாங்க பார்க்குறோம். அசானி புயல்னால தமிழகத்திற்கு எந்த விதமான மழைப்பொழிவு கொடுக்க போகிறதுன்னு சொல்லுவேன். நான் நிறைய மீடியாவில் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் மிக கனமழை கொடுக்க போகிறது, கொஞ்சம் உஷாராக இருங்க, அது இந்த மாவட்டம்லாம் மிகப்பெரிய உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா அப்படின்றத நம்ம சேட்டலைட் இமேஜஸோட அந்த புயலோட தாக்கம் அட் ப்ரெசன்ட் எங்கே இருக்குது, எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுதுன்றதை நம்ம இமேஜஸோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கா, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டைரெக்டாக சேட்டலைட் இமேஜஸோடய போயிடலாம். அட் ப்ரெசன்ட் இமேஜ் அது அட் ப்ரெசன்ட் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஒரு மாலை ஒரு 3 மணி அந்த மாதிரி வச்சுக்கலாம். விஜயவாடாவை சுற்றி இருக்குது. விஜயவாடாவை சுற்றி இருக்கும்போது அதே சமயத்தில் பாருங்கள், மேலே காக்கிநாடா, விசாகப்பட்டினம், அப்படியே மேலே பர்மாபூர், புவனேஸ்வர் வரைக்கும் மழை பொழிவு இருக்குது. ஸோ இந்த கடலோரம் ஒட்டிய மாவட்டங்களில் மிக அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கறது. இந்த விஜயவாடா அப்படின் போது பாருங்கள், இன்று காலையிலிருந்து அதே இடத்துல மையம் கொண்டு சும்மா சுற்றி சுற்றி அடிச்சிட்ருக்கு. இன்றைக்கி காலையில் நாளை வரைக்குமே அந்த இடத்துல இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு இதே சமயத்தில் பாருங்கள், சென்னை, பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், திருநெல்வேலிங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை உணரும்னா, மேக மூட்டங்கள் இருக்கும், மேபி லக் இருந்தால் தூரல் விழும், அதிகமான கனமழையோ மிக உறுதியான மழையோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது எப்போனா சம்டைம் இந்த காற்றின் போக்கு ஏதாவது மாறுபட்டு ஏதாவது சரி ஓகே போனால் போதுன்னு மழை பொழியலாம் அப்படின்றதுனா வாய்ப்புகள் இருக்கும். இதனால் நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு அதாவது கெயின் என்ன அப்படின்னா, இங்கே அதிகமான இந்த வெயிலோட தாக்கம் குறையும். மே மாதம் அதிகமான வெயில் இருக்கும் இல்லையா, அந்த வெயிலோட தாக்கம் குறைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி கீழே பாருங்கள், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் கொஞ்சம் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 1 மணி, அதே மாதிரி டைரெக்டாக நம்ம நைட் ஒரு 9:00 போயிடலாம். அதே இடத்துல எங்கள் விஜயவாடா மையம் கொண்டிருக்கு, சும்மா கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹைதராபாத் இந்த பக்கம் குர்னூல் அந்த பக்கம் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி ஒரு ஊரை வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஊர் வேண்டாம் திரும்பியார். அது அப்படியே கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நெல்லூர், நெல்லூரை நோக்கி நம்ம போகும்போது கீழே வந்தோம் அப்படின்னா சென்னையில் என்ன மாதிரி ஒரு தாக்கம் தான் இன்றைக்கி காலை 9 மணிக்கு, அதேமாதிரி தஞ்சாவூர், அப்படியே கோயம்புத்தூர் வந்து இங்கே உள்நோக்கி வருது இல்லையா, அந்த உள்நோக்கி வருகின்ற காற்றுனால கொஞ்சம் மேகமூட்டத்தோடு இருக்கும். அதாவது இன்று நைட் 9 மணி வரைக்கும். ஸோ அதிகமான நம்ம மழையை எதிர்பார்க்க முடியாது. நம்ம அடுத்த நாள் காலையில் ஒரு 9:00, அதாவது ஒரு 9 மணி இல்லை 8 மணி பார்த்துடலாம், மீண்டும் அதே இடத்துல வளைத்து ரவுண்ட் அடித்து கொண்டிருக்கிறது. ஸோ மேபி இந்த புயல் தம்ப ரொம்ப நாளாக 24 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து விஜயவாடா கீழே கொஞ்சம் வந்திருக்கு. நெல்லூர் நோக்கி மிக அதிகமான மழைப்பொழிவு, அந்த சமயத்தில் திருப்பதி, அப்படியே வெள்ளூர், சென்னை நாளை ஓரளவுக்கு அதாவது மழை கொடுக்காது, ஓரளவுக்கு தூரல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழகத்தில். அது என்னென்ன இன்னும் கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கும்போது சேலம் சைடு, இந்த பக்கம் பாண்டிச்சேரி, இந்த கோயம்புத்தூர், அப்படி கீழே வந்தால் கும்மிளி, திருநெல்வேலி, இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஓரளவு தூரல் கொடுக்கலாம். ஆனால் மிக கனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, நம்ம இந்த வெயிலேருந்து தப்பிக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நம்ம அன்றைக்கு நாளை மாலை ஒரு 7:00 பார்த்தோன்னா மீண்டும் அதே இடத்தில் புயல் தாக்கி கொண்டு இருக்கிறது. அப்படின்னா விஜயவாடா, ஹைதராபாத், விசாகப்பட்டினம் இதெல்லாம் என்ன நிலமை ஆக போகுதுன்னு தெரியல. மிக கடுமையான தாக்கம் ஏன்னா தொடர்ந்து நம்ம நேற்று காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம், அதே இடத்துல இருக்குது. பட் இங்கே சென்னையில், பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், கோயம்புத்தூருங்கெல்லாம் ஓரளவுக்கு மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே கீழே வந்தோம்னா இலங்கைன்னு வரும்போது நான் ஃபஸ்ட்டிருந்தே சொல்ல விட்டுட்டேன், நான் சாரி. பாருங்கள், நேற்று இருந்தும் இலங்கையில் கீழே அந்த கோட்டைன்ற பகுதியில் கொஞ்சம் மழை வருவதற்கான, அதாவது மிக கனமழையெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இலங்கை சைடும் அதே மாதிரி தான். ஸோ நாளை 5 மணியை பொறுத்த வரைக்கும் இதே நிலமை தான். ஸோ நாளைக்கு ஓரளவுக்கு தமிழகத்தில் வெயில் குறைவாக இருக்கும், ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நம்ம அடுத்த நாள் காலையில் ஒரு 7:00 மாதிரி போயிடலாம், மீண்டும் விஜயவாடாவை நோக்கி தான் இருக்குது. பட் புயல் கொஞ்சம் அப்படியே வலு குறைஞ்சு அப்படியே மேல் நோக்கி போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் இங்கே பெங்களூரை ஒட்டி இருக்கிற நகரங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குளுமையான சூழ்நிலை உணரலாம். சென்னை ஓரளவுக்கு மேபி மழை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, தூரலாக வரும். இந்த பக்கம் திருநெல்வேலி, தஞ்சாவூர் இங்கெல்லாம் வெயில் அடிக்காமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறல் இருக்குது. எப்போன்னு பார்த்தா அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு இந்த மேப் ரிப்போர்ட் கிளியராக காட்டுது. அதே சமயத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போயிடலாம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணினா கொஞ்சம் அந்த வலுவான புயல் வந்து வலு குறைந்து இந்த கீழ் நோக்கி வருகின்ற காற்று வெள்ளிக்கிழமை மாலை மேபி தமிழகத்தில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த பக்கம் பாருங்கள், பெங்களூர், வெள்ளூர், சென்னை, பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், திருச்சி, மதுரை, குமிளி, திருநெல்வேலினா ஓரளவுக்கு மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சென்னையை சுற்றி காஞ்சிபுரம், திருத்தணி, இந்த பக்கம் மதுராந்தகம் இங்கெல்லாம் ஓரளவுக்கு, திருவண்ணாமலை இங்கெல்லாம் அது அதிகமான மழை இல்லை. பட் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அந்த புயலினுடைய வலு குறைஞ்சதுனால இந்த காற்றின் திசை கீழேருந்து போகிறதுனால ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
வெல் சனிக்கிழமை காலையில் பார்க்கும்போது ஓகே நல்லா ஒரு சம்பவம் இருக்குது. சென்னை, நெல்லூர், பாண்டிச்சேரி, இந்த பக்கம் பெங்களூர், பெங்களூரை ஒட்டியில் கிருஷ்ணகிரி, சேலம், இந்த அடையே சேலத்துக்கு கூட ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒசூருக்கு வாய்ப்புகள் இருக்குது, கோயம்புத்தூர், இந்த பக்கம் கும்ளி. சரி, இந்த புயல் என்னாச்சுன்னுடைய மேலே போய் பார்க்கலாம். நெல்லூர் அதே தான், அதே விதமான மழை, கொஞ்சம் விஜய் வடங்களில் மழை குறைஞ்சிருக்கு. விசாகப்பட்டினம் அப்படின்னா மேலே பாருங்கள், மேலே வரைக்குமே மழை. பங்களாதேஷ் அதை மேலே ஒட்டி சீனா வரைக்குமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் போல். ஸோ நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம், அந்தளவுக்கு பெரிய வானிலை ஆய்வாளர்கள் இல்லை நம்ம, ஓரளவு கணிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் கீழே வந்துடலாம். தமிழ்நாடுன்னு பாரும்போது சனிக்கிழமை காலையில், சனிக்கிழமை மாலைன்னு வரும்போது மீண்டும் தமிழகத்தில் ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது வெயில் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, கொஞ்சம் மழை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர், தொண்டி, மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, வெள்ளூர், சென்னை, மேபி அதாவது என்ன, வெயில் வராமல் தூறல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த புயல்னால. பாருங்கள் நீங்களே அந்த இந்த க்ளவுடு பாருங்கள் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மதுரையை தவிர மீதி எல்லா இடத்துலையும், சென்னை, புதுச்சேரி, தஞ்சாவூர், பெங்களூர், கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையும் ஒரு தாக்குதல் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை மாலைன்னு வரும்போது தான் கொஞ்சம் இந்த கேப் வருது. கேப் வரும்போது இந்த விசாகப்பட்டினம், புவனேஸ்வர், தாக்கா இங்கெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா அடுத்தது திங்கக்கிழமை. திங்கக்கிழமை வரைக்குமே திங்கக்கிழமை ஒட்டி அடுத்து பாருங்கள், அடுத்த செவ்வாய் அதாவது 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 18க்கு மேலே தான் ஒரு சில அந்த வெயிலோட தாக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி மீண்டும் பழையபடி வர மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது, இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது 20ஆம் தேதியாக இருக்கட்டும், இல்லை ஓவராலாக 19, 18 எல்லாம் தேதியை விட இனி இந்த மே மாதத்தோட வெயிலோட தாக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அக்னி வெயிலிருந்து ஓவராலாக நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த அசானி புயல்னால். பட் நம்ம இந்த கடந்த 4 நாட்கள் அதாவது இன்றையிலேருந்து ஒரு 5 நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கான மழை பொழிவு இருக்கும். அதாவது ஏன்னா வெயில் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு அப்படியே ஸ்பீடாக காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக இருக்கும் தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழை இருக்கும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளையிலிருந்து இந்த ஒரு இடம் மட்டும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதாவது நம்மளுக்கு அந்த க்ரீன் க்ளவுடு வருது இல்லையா, அதை நோக்கி நான் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வேகமாகவும் போகிற மாதிரி இருக்கும். ஹைதராபாத், விசாகப்பட்டினம் இதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல க்ளவுடு கொஞ்சம் எம்டியாக இருந்தாலும் அப்பப்போ இந்த மேக மூட்டங்கள் வந்து கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா. அடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் பாருங்கள், எல்லா நாட்களும் இந்த மேக மூட்டங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தமிழகத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாருங்கள் இந்த க்ளவுட் பெங்களூர் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலலாம் பாருங்கள். சனிக்கிழமை முடிஞ்சுதா, ஓகே. ஆல்மோஸ்ட் புயலோட தாக்கமாக இருக்கட்டும், தமிழகத்துக்கு எந்த விதமான மழைப்பொழிவு கொடுக்க போகிறதுன்னு சொன்னோம். அதே மாதிரி எல்லாமே ஒரு கணிப்பு கொடுத்தனால மிக அதிகமான கனமழையெல்லாம் கிடையாது, லைட்டான ஒரு தூறல் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எது எப்படியோ நம்ம மே மாதம் வேலையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடலாம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. மீண்டும் நாளை ஏதாவது புயலோட தாக்கம் இல்லை புயலோட பாதை ஏதாவது மாறி வேறு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருந்தது அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுற. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கிச்சன், நன்றி, வணக்கம்.